அரசு தங்கள் கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றும் வரையில் போராட்டம் தொடரும் என்று கொல்கத்தா பயிற்சி மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில், படுகொலைக்கு நீதி கேட்டும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துதல் உட்பட 10 கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பயிற்சி மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நேற்று முன்தினம் பயிற்சி மருத்துவர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை கைவிட்டனர். இந்த நிலையில் 24 மணி நேரத்திற்குள் தங்கள் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாவிட்டால் சாகும் வரையில் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்வோம் என்று எச்சரித்து உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். மேலும் அரசு தங்களது கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் வரையில் தங்கள் போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளனர்.